எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட்கால் ப்ரீமியம் தட்கால், அதாவது தட்கால் டிக்கெட், ப்ரீமியம் தட்கால். இந்த ரயில்வேல இந்த மாதிரி ரெண்டு டிக்கெட் டைப் ஆஃப் டிக்கெட் இருக்குது. இதை விட நின்று நிறைய டிக்கெட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்தந்த டிக்கெட்டுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படி உண்டு அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா? தட்கால் டிக்கெட், ப்ரீமியம் தட்கால் டிக்கெட் ரெண்டுமே ஓப்பன் ஆகக்கூடிய டைம் என்னென்னா 11 AM. அதாவது நாளைக்கு நான் வந்து ட்ரெயினில் போய் ஆகணும்னா இன்றைக்கி 11 மணிக்கு தட்கால் டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். ப்ரீமியம் தட்கால்னால் தட்கால் டிக்கெட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு ஒரு ஆரம்பிச்சிருச்சு, எல்லா ட்ரெயின்லேயும் வெயிட்டிங் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரீமியம் தட்காலை புக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கூட புக் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு வந்து தட்கால் டிக்கெட் கிடைக்கலன்னா அப்படின்னா தான் நம்ம வந்து ப்ரீமியம் தட்காலை தேர்ந்தெடுப்போம். அதனால் தட்கால், ப்ரீமியம் தட்கால் அப்படின்னா ரெண்டையும் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஓகேங்களா? இப்போ வந்து அதை தான் முழு வீடியோவாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக ஒழுங்காக கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து IRCTC அப்ளிகேஷனில் போய் நான் வந்து உங்களுக்கு வந்து அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இதுதான் IRCTC அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். இதில் வந்து நான் வந்து இப்போ வந்து தட்கால் டிக்கெட் சர்ச் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ப்ரீமியம் தட்கால் டிக்கெட் சர்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரெண்டை பொறுத்து நீங்கள் வந்து என்ன முடிவு எடுக்கணுமோ முடிவு எடுத்துக்கிடுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு வந்து நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு நாளைக்கு போயே ஆகணும். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து நான் உங்களுக்கு இப்போ சர்ச் பண்ணக்கூடிய டைம் என்னென்னா 3ஆம் தேதி கரெக்டாக 2:25. ஓகேங்களா? 3ஆம் தேதி கரெக்டாக 2:25 மதியானம் 2:25 சர்ச் பண்ணுறேன். அதாவது நாளைக்கு எனக்கு திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். அப்போ வந்து தட்காலில் தான் போக முடியும். ஓகேங்களா? தட்கால் முறையில் தான் நான் வந்து போக முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ தட்காலை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். டிக்கெட் இருக்குது அப்படின்ட்டு இப்போ திருநெல்வேலி ஃப்ரம் ஸ்டேஷன் கொடுத்தாச்சு, 2 ஸ்டேஷன் சென்னை கொடுத்தாச்சு. இதில் தட்கால் கோட்டாவும் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கோட்டாவில் தட்கால் கோட்டா செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ தட்கால் கோட்டா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து 3ஆம் தேதி, எனக்கு 4ஆம் தேதி தான் ஓகே சென்னைக்கு போகணும் திருநெல்வேலியிலேருந்து. அப்போ நாளைக்கு சென்னைக்கு போகணும். அப்போ 4ஆம் தேதி நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்த உடனே இதில் வந்து சர்ச் ட்ரெயின்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் சர்ச் ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணுறேன். ஆனால் எனக்கு எந்த ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எந்த ட்ரெயினும் உங்களை வந்து கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். நான் இருக்கா கரெக்டாக திருநெல்வேலியில் நைட்டு ஒம்பது அரைக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினில் தான் நான் ஏறணும். எனக்கு வந்து அங்கே போய் 11 மணிக்கு சேர்ந்தாலும் சரி, 12 மணிக்கு சேர்ந்தாலும் சரி பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து எனக்கு வந்து சென்னை சென்ட்ரலில் தான் போய் சேரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இந்த ட்ரெயினை தான் தேர்ந்தெடுக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரெயினில் இப்போ தட்காலில் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. தட்காலில் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் டிக்கெட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். அந்த ரீஃப்ரெஷ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். டிக்கெட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட் 30 இருக்குது. ஐயோ, எனக்கு நாளைக்கு இந்த ட்ரெயினை பிடிச்சே ஆகணுமே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது போலையே. இதோட ஃபேர் ரேட்டு 575 ரூபா, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ப்ரீமியம் தட்கால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது எனக்கு தெரியும், ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் வந்து ப்ரீமியம் தட்காலை சர்ச் பண்ணி பார்ப்பேன். இந்த ட்ரெயினில் டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேக் வந்தேன். அதாவது பேக் வந்துட்டு இதில் வந்து தட்கால் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ப்ரீமியம் தட்காலாக சேஞ்ச் பண்ணினேன். ஓகேங்களா? இப்போ மணி எத்தனைன்னு பார்த்துருங்க, கரெக்டாக 2:27 மணி. அதுவும் நாளைக்கு போகிற ட்ரெயினுக்கு இன்றைக்கி சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அப்போ ப்ரீமியம் தட்காலை நான் வந்து கோட்டாவை ப்ரீமியம் தட்கால் கோட்டாவை மாற்றியாச்சு. ஓகேங்களா? ப்ரீமியம் தட்கால் கோட்டாவை மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் சர்ச் ட்ரெயின் கொடுத்தேன். எப்படினாலும் அதே ட்ரெயின் தான் வரும். ப்ரீமியம் தட்கால் கொடுத்தா வேறு ட்ரெயின் வரும்னு நினைக்கக்கூடாது, அதே ட்ரெயின் தான் வரும். இப்போ எனக்கு அதே ட்ரெயினை நான் வந்து தேடுறேன். ஓகே, அதே ட்ரெயினை தேடும்போது நான் இருக்கு பார்த்தீங்களா, இதே ட்ரெயின் தானே அது. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீப்பரை நான் சர்ச் கொடுத்தேன், நார்மல் தட்காலில் டிக்கெட் இல்லாமல் இருந்து. இப்போ ப்ரீமியமில் ஸ்லீப்பர் சர்ச் கொடுக்குறேன், ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஓகே, ப்ரீமியம் தட்காலில் 43 டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. ஓ சூப்பர், அப்போ நாளைக்கு கிளம்புறதுக்கு இன்றைக்கி ப்ரீமியம் தட்காலில் அவைலபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேட்டு தான் டிஸ்அட்வான்டேஜ். இதில் பாருங்கள், 1200 ரூபா, நம்ம நார்மல் வந்து 600 ரூபா தான்.
இது 1200 ரூபா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக நான் போய் ஆகணும் நாளைக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அப்போ தட்கலுக்கும் ப்ரீமியம் தட்கலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, தட்கல் வந்து ஆரம்பித்த அதாவது தட்கல் டிக்கெட் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அதாவது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே காலி ஆயிரும். ஆனால் ப்ரீமியம் தட்கல் அப்படி கிடையாது. தட்கல் டிக்கெட் 11 மணிக்கு ஆரம்பிச்சிருக்குமா, அப்போ 11, இப்போ 2:29 ஆகிட்டு, 12:01, 12:03 சாரி 12:01, 12:03 மணி நேரம் ஆகிடுச்சு. 3 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் ப்ரீமியம் தட்கலில் இந்த ட்ரெயினில் 43 டிக்கெட் இருக்குது. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், 1200 ரூபா கொடுத்து பயணம் செஞ்சுக்கலாம் ஸ்லீப்பர் கிளாஸில். என்னப்பா எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கல, உங்களுக்கு மட்டும் தான் டிக்கெட், எப்படி தான் கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இது ஒரு முறை ப்ரீமியம் தட்கல். இதில் மேக்ஸிமம் காலி ஆகாது, ஏன்னா டபுள் மடங்கு ரேட்டுங்கிறதுனால யாருமே இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ப்ரீமியம் தட்கல்னால் இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தட்கல்னால் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெண்டுமே 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நாளைக்கு கிளம்புறதுக்கு இன்றைக்கி எடுக்கணும் 11 மணிக்கு. ஆனால் அந்த தட்கல் முறையில் வந்து டிக்கெட் டக்கு டக்கு டக்குன்னு தீரும், ஏன்னா நார்மல் டிக்கெட்டோட 100 ரூபா தான் அதிகம் தட்கல். ஆனால் ப்ரீமியம் தட்கல் வந்து தட்கல் ரேட்டை டபுள் மடங்காக போட்டால் எவ்வளோ வருமோ, அப்போ 600+600, 1200, அதுதான் ப்ரீமியம் தட்கல். ஆனால் ப்ரீமியம் தட்கலில் மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட டிக்கெட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 43 டிக்கெட் இருக்குது, இதுவே நீங்கள் தீராதுன்னு நினைக்கலாம், இந்த 1200 ரூபா டிக்கெட் யாருப்பா புக் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு இன்னொரு 1 மணி நேரத்தில் இந்த 43 ஃபுல்லாயிரும். அதனால் இந்த ஃபாஸ்ட்டாக யாராவது புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி முறையில் ப்ரீமியம் தட்கலில் இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ரெயின்லையும். இந்த தட்கல் முடிஞ்சு தட்கல் உங்களுக்கு கிடைக்கலன்னா ப்ரீமியம் தட்கலில் உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி, இருந்தாலும் நம்ம வந்து போய் தான் அவனும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரீமியம் தட்கலில் போட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக பயணம், அதை தூங்கிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எங்கே உட்கார்ந்தாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது. இது பஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சீட்டில் மட்டும் தான் உட்காரணும், தரையில் உட்கார முடியாது. இதில் வந்து நீங்கள் தரையில் உட்காரலாம், படியில் உட்காரலாம், யாருமே கேட்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினை நீங்கள் வந்து 1200 இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டபுள் மடங்கு ரேட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு புக் பண்ணிவிட்டு போகலாம். ஓகேங்களா? அப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தட்கல் ப்ரீமியம் தட்கல் ரெண்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட், இதை யூஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.